Hello friends, welcome to Subi Kitchen. இக்கு நாம சப்பாத்திக்கு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு கிரேவி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வெண்டைக்காய் கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நல்லா ஃபைனா chop பண்ணி வெச்சுக்கோங்க. धनिया தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 1. இப்போ நாம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நாம ஒரு panல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேனோனே இந்த வெண்டைக்காயை தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. திரும்பவும் அதே panலயே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேனோனே பட்டை, கிராம்பு, இலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாம 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது பொன்னிறமா சவந்து வர வரையே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா சவந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கோங்க. நான் இது கூட தனியா தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நாம தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. கிரேவி நல்லா திக்காக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை நாம் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை மூடிவிட்டு எண்ணெய் பிரிகிற வரையை இதை கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான கிரேவி. இப்போ 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வணக்கம்.